So அடுத்து நாம பாக்கப்போற வீடியோ லெசன் வந்து 175 11th standard general maths 5th chapter problem 5th chapter ல question number 11 நமக்கு என்ன கொடுத்திருக்கனா principal years rate of interest amount கொடுத்திருக்கு we are going to find what amount we are receiving after 10 years so 10 வருடங்கள் கழிச்சு முதிர்வு தொகை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அமௌண்ட் அட் தி பிகினிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் நோ இன்ட்ரெஸ்ட் அட் ஆர் பிகினிங் அப்படிங்கிறப்போ ஸோ பி ஒன்லி அண்ட் தென் அமௌண்ட் அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஸோ முதல் வருட முடிவில் பெறக்கூடிய தொகை அசல் பிளஸ் வட்டி அப்படின்னு வரும் அப்போ நமக்கு அந்த அசல் நமக்கு என்ன வரும் ஃப்ரீயே தான் அசல்ங்கிறது ஆரம்பிச்சே ஃப்ரீ அப்படின்னு வச்சிருக்கிறோம் வட்டிங்கிற என்ன பண்ணுவோம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இல்லையா ஸோ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்ங்கிறப்போ பி பிளஸ் என் எவ்வளவு ஒன் இயர் இன்ட்ரு ஆர் சேவ் பை ஹண்ட்ரட் ஸோ இதில் இதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் ஏன்னா இதை பிஎஃப் ஆன்லைன் வச்சுட்டோம்னா ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் என்ன இது வந்து ஏ தான் ஏன்னா இங்க பவர் ஜீரோ இருக்கிறப்ப நமக்கு பிரச்சனை இல்லை ஸோ ஏஆர் அடுத்தது ஏஆர் ஸ்கொயர்னு வரும் இது அப்படிதான் இரண்டாம் வருடம் முடிவில் அப்படிங்கிறப்ப இது திரும்ப கூட நம்ம எழுத வேண்டாம் அப்படியே டைரக்டா தான் நம்ம வச்சுக்கலாம் ஆர் யூ ரைட் ஒன் மோர் செல் இது நம்ம என்ன எழுதிருந்தோம் அசல் பிளஸ் வட்டி அப்படின்னு எழுதுனா அசல் வந்து இதுதான் அசல் இருக்கும் பிகினிங் இரண்டாம் முதல் வருட முடிவில் என்ன முடிவு தொகையோ அது இரண்டாம் வருட ஆரம்பத்தில் அது வந்து அசலாக மாறிடும் அப்போ இந்த இடத்துல வந்து பி பிராக்கெட் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இது வந்து அசல் பிளஸ் வட்டி ஃபார்மில் என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த பிங்கிறது இது இதுதான் நமக்கு பி ஸோ இது அப்படியே எழுதணும் பி பிராக்கெட் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு என் வந்து ஒன்று இது ஆர் பை ஹண்ட்ரட் கோபி அண்டர்ஸ்டாண்ட் இங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் சக்தி தவங்க இது வந்து அசல் இது அசல் அப்படியே இருக்கிறோம் இது மட்டுமே அசல்னு நினச்சிக்கக்கூடாது இது வந்து பிகினிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் தான் பட் நமக்கு வந்து முதல் வருட முடிவில் எது அமௌண்ட்டோ அது வந்து அடுத்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து அசலாக மாறிடும் ஸோ பி இது வந்து நம்ம பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் கண்டுபிடிக்கிறோமே அந்த ஃபார்ம் தான் ஸோ இந்த பி அப்படியே எழுதிக்கிறோம் என் வந்து ஒன் இயர் தென் ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ இதில் ஃபார்ம்னா என்ன இருக்கலாம் பி பிராக்கெட் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரடை ஃபார்ம்னா எடுத்துடும் இதுலேயும் எதுலேயும் ஃபார்ம்னா எடுத்துட்டா பிராக்கெட்ல என்ன இருக்கும் இது அப்படி எடுத்துட்டுருந்தாக்கா லிஸ்ட்ல என்ன இருக்கும் ஒன்று பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இதை அப்படியே எடுத்துக்கணும் ஸோ பி பிராக்கெட் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இது வந்து நமக்கு இரண்டாம் வருட முடிவில் பெறக்கூடிய தொகை அப்படின்னு சொல்லி வரும் இங்கேயும் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இங்கேயும் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ இது நம்ம என்ன நிறுத்திக்கலாம் த்ரீ பிராக்கெட் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் அப்படி எவ்வளோ அழகாக வரும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆர் பவர் ஜீரோ பி சரி ஏ ஆர் தென் சரி இதுதான் ஏஆர் இது வெறும் ஏ மட்டும் ஆக்சுவலி ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது ஸோ இதனுடைய கண்டினியூஷனாக நம்ம செய்யணும் அப்படின்னா இப்போ திஸ் ஃபார்ம் ஹியர் ஜிபி அதே ஸ்டெப் தான் இதே ஸ்டெப் தான் இந்த இடத்துல வரக்கூடியது ஸோ நெக்ஸ்ட் யூஆர் ரைட்டிங் இது வந்து ஜிபியை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ திஸ் ஃபார்ம் ஹியர் ஜிபி இது வந்து ஜிபியை கொடுக்குது இல்லையா நமக்கு அதுக்கு என்ன நினைக்கும் பெருக்கு தொடர் அது நம்ம என்ன இருக்கலாம் ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் எக்ஸட்ரான்னு இருக்குல்ல நமக்கு எத்தனை வருஷம் அப்டு டென் இங்கே அப்டு டென் இயர்ஸ் அப்படி இருக்கு நமக்கு வந்து பத்தாம் வருட முடிவில் என்ன தொகை அப்படின்னு வருது ஸோ பத்தாம் வருட முடிவில் பத்தாம் வருட முடிவில் பெரும் தொகை
அது எதற்கு சமமா இருக்கும் அப்படின்னா T11 க்கு ஈக்குவலா இருக்கும், பதினொன்றாம் வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய தொகையா இருக்கும். ஸோ வந்து T11 வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா பிகினிங் அப்படிங்கிறப்ப நமக்கு வட்டி இருக்காது, அந்த எண்ட்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பத்தாம் வருட முடிவில் பெறும் தொகை அப்படிங்கிறது பதினொன்றாம் வருடத்தில் ஆரம்பத்தில் தரக்கூடிய தொகையா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல டி லெவன் இப்ப ஃபார்முலா என்ன வரும், ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, நமக்கு என்ன கொடுத்துருக்கு இங்க பிகினிங் வந்து நமக்கு டி இல்லையா, இது வந்து டி, ஆர் வந்து திஸ் இஸ் ஆர், ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என், ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என். இந்த இடத்துல என்ன வரும், லெவன் மைனஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் P bracket 1 plus R by 100 power 10. இப்போ வந்து நம்ம அந்த P value வந்து substitute பண்ணோம். So when you substitute P value, P என்ன கொடுத்துருக்கு 500 இல்லையா. So 500 bracket இங்கே A equal to 500 bracket 1 plus R வந்து 10%. So by 100 whole power 10. So, 1 plus 1 by 10 whole power 10. So, this is equal to 511 by 10 whole power 10. So, 1.1 whole power 10. You can also see the answer for the time. So, 1293.87. 0.87. So at the end of 10th year, amount received is equal to rupees 1296.87. So thank you.